வணக்கம். முதல் முயற்சியிலே வெற்றி பெறுவது எப்படி? எல்லோரும் வந்து சில பேர் வந்து காமெடியாக கூட பார்ப்பீங்க, எங்க 15 நாள் எக்ஸாம் வச்சுட்டு எப்படிங்க ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியும், நாங்கள் இப்போ தான் வந்து படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ சாத்தியம்தான், சரிங்களா? நம்மளால் சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை, சாத்தியம்தான். நமக்கு வந்து சாத்தியம் அப்படின்னு எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, காம்படிஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ 2345 வேகன்சி, இப்போ வந்து போலீஸ் கான்ஸ்டபிள் 3000 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா, குறைஞ்சது 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் நமக்கான காம்படிஷன் வந்து பார்த்திங்கன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடு கிடையாது, அந்தந்த மாவட்ட வாரியாக பிரிச்சிடுறாங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க கூட தான் நீங்கள் போட்டி போடுறீங்க, சரிங்க? ஸோ இப்போ காம்படிஷன் தான் நம்ம இங்கே பேச போகுது. என்னென்னா, டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜர் கோர்ஸ் படித்தவங்க படிச்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லாமே ரொம்ப கம்மி தான், சரிங்களா? ஸோ அந்த ஒரு மாவட்டத்துக்குள்ளே தான் போட்டி அப்படிங்கிறனால வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு 15 டேஸ் வந்து நீங்கள் படித்தா கூட வெற்றி அடையலாம். அது என்ன எப்படி அப்படிங்கிறதா இன்றைய காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். நீங்கள் முதல் தடவையாக நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கணினி பண்ணுங்கள். ஓகே. ஸோ நம்ம ஒரு எந்த ஒரு போட்டிக்கு தயாரானாலும் நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் யார், ஸோ எதிராளிகள் யார், யாரை நம்ம வெற்றி கொள்ள போகிறோம் அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு எண்ணம் வேணும், சரிங்களா? அது தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அவங்களோட பலம் வாய்ந்தால் நம்ம வெற்றி பெற முடியும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மாவட்டத்துக்கு விண்ணப்பி தரங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2000 to 3000க்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 100 வேகன்சி 150 வேகன்சி அப்படி போட்டிருக்காங்கன்னா, அப்ளை பண்ணவங்களே 2000 பேர் தான் இருப்பாங்க. இந்த அப்ளை பண்ணவங்களில் ஒரு 10% வரமாட்டாங்க எக்ஸாமுக்கு, ஆப்சன்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் போனாலுமே அப்ளை பண்ணிங்களா ஒரு 10-15% ஆப்சன்ட் ஆவாங்க, சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் சும்மா பேருக்கு வந்து எக்ஸாம் ஒரு கடமைக்காக எழுதிட்டு வருவோம், ஸோ வீட்டில் சொன்னாங்க எழுதி பார்ப்போம் அப்படிங்கிற மனப்பான்மையில் இருப்பாங்க. ஆனால் நல்லா படித்து வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 500 பேருக்குள்ளே தான் வருவாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு சொல்கிறேன், நல்லா படிச்சுட்டு எக்ஸாம் எழுத வர்றவங்க ஒரு மாவட்டத்துக்கு 500 பேருக்குள்ளே தான் வருவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு போஸ்ட்டுக்கு 4 பேர் 5 பேர் தான் போட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா உள் வாங்கிக்கோங்க. நமக்கு வந்து காம்படிஷன் ரொம்ப கம்மி. ஸோ நான் இப்போ உங்களுக்கு, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 15 நாள் ஃபுல்லாக எஃபோர்ட் போட்டு படிங்க. சப்போஸ் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா லீவ் போட்டுருங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இனிமேல் வந்து வரும், சரிங்களா? ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து இப்போ தான் கோர்ஸ் சைன் பண்ணியிருக்காங்க, இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப 15 நாள் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே இருந்து படித்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி வேலைக்கு ஆகாது. அதனால் வந்து ஒரு 15 நாள் வந்து டெடிக்கேட்டடாக குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம்னாச்சும் படிங்க, குறைஞ்சது 8 மணி நேரம் படிங்க, கண்டிப்பாக வேலை வாங்கிடலாம், சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ கேட்பாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் என்ன சொல்லணும்னா, மொத்தம் வந்து 200 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 200 கொஸ்டின்னு அதை வந்து 170 மார்க்குக்கு கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. அப்போ ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 30 மார்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூ வரும். அப்போ வந்து 200 கொஸ்டின்ஸு அது 170க்கு கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் வந்து இன்டர்வியூக்கு 30 மார்க், அப்போ 200 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 200 மார்க் சாது, 200 வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க் அப்படின்னு இது பண்ணிவிட்டு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு விடுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவல் எப்படி போவாங்கன்னா, 1:2 லெவலில். இப்போ 100 போஸ்ட்னா 200 பேர் வந்து இன்டர்வியூக்கு போவாங்க, 1:2 அந்த அடிப்படையில் தான். ஸோ இன்டர்வியூ மட்டும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, பண்ணால் அப்பியர் ஆனாலே உங்களுக்கு 12 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ 30ல் ஒரு 12 மார்க் வந்திருக்கும், அதிகபட்சமாக 24 மார்க் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கலாம். அப்போ நீங்கள் ரிட்டனில் எந்த அளவு மார்க் எடுத்து வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வேலை கன்ஃபார்முங்க, சரிங்களா? இந்த எழுத்து தேர்வில் எந்த அளவு நீங்கள் மார்க் எடுத்து வச்சுருக்கீங்களோ அந்தளவு வேலை கன்ஃபார்ம். ஓகேங்க, சரிங்க, நான் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துட்டேன், நான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன், என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ மார்க் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற கேள்வி வந்து உங்கள் மனசில் ஏறும். அதையும் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அபிஷியலாக எக்ஸாம் பேட்டர்ன் ஒன்று இருக்கும். எக்ஸாம் பேட்டர்னா என்னென்னா, தமிழுக்கு இவ்வளோ மார்க்கு, அதாவது கோஆப்டிக்கு இவ்வளோ மார்க்கு, மேக்ஸுக்கு இவ்வளோ மார்க்கு அப்படின்னு ஒரு ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு 100, ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு 75, மேக்ஸுக்கு 1 25 அந்த மாதிரி ப்ரீக் பிரேக்கப்ஸ் கொடுப்பாங்க.
ஆனால் இவங்க அப்படி கொடுக்கல. அப்போ கொடுக்கலைன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, ப்ரீவியஸர் கொஸ்டினை நம்ம அனலைஸ் பண்ணி தான் வந்து அதை வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்க முடியும். ஒரு ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ அதை பேஸ் தான் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. ஸோ ஒரு 15 நாள் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண நினைக்கிறவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த அனலைஸ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க சரிங்களா. இந்த அனலைஸ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பார்க்குறவங்க ஒரு பேப்பர் பென் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ நமக்கு வந்து தெரியும் என்னென்ன சிலபஸ் பார்த்துருப்பீங்க. சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அது கூட்டுறவு மேலாண்மை, கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியியல், கூட்டுறவு கணக்கியல், கணினி அடிப்படை, அப்புறம் தமிழ் பொது அறிவு. ஸோ இதெல்லாம் வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அதாவது 35 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் மற்றும் பேங்கிங் 35 கொஸ்டின், இதுவே 70 கொஸ்டின்ஸ் ஆயிடுச்சு. அதாவது 200 இதுவே 75 ஆயிடுச்சு பாருங்கள், 70 ஆயிடுச்சு. அப்புறம் கோஆப்ரேட்டிவ் அக்கௌண்டிங் அப்போ இதுவே வந்து 90. அப்போ வந்து இதுக்கு இந்த மூணுக்கும் என்ன பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ஏன்னா அந்த மூணு சப்ஜெக்ட்லேயுமே உங்களுக்கு 90 மதிப்பெண் வந்து கேட்குறாங்கன்னா அப்போ இதுக்கு தானே நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ அதனால் இதில் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். டெய்லி வந்து 8 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 4 மணி நேரம் 5 மணி நேரம் இதுக்கே ஒதுக்குங்க சரிங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கணினி அடிப்படை. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கணினி அடிப்படைக்கு ஸ்பெசிஃபிக்காக இன்னொரு சேனலில் கிளாஸஸ் எடுத்துகிட்டு வரோம். ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சுட்டு ஐடியில் வேலை பார்க்குற வச்சு தான் கிளாஸஸ் எடுத்துகிட்டு வரோம். அந்த சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனல் லிங்க்கும் நான் கீழே கொடுத்துட்றேன் சரிங்களா. அப்புறம் தமிழுக்கு வந்து ரொம்ப மெனக்கட வேண்டாம், 20 கொஸ்டினாக கேட்குறாங்க. அப்போ நீங்கள் 6 to 10 ஜஸ்ட்டு ஓரளவு ரீட் பண்ணிட்டு போனால் போதும். தமிழுக்கு வந்து ஓரளவு நீங்கள் படித்து வாசித்துட்டு போனாலே அங்கே எழுதிடுவீங்க, ஈஸியாக தான் இருக்கும். அப்போ வந்து பொது அறிவு 80 கொஸ்டின். ஸோ பொது அறிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடல் கண்டாக இருக்கும். பொது அறிவில் என்னென்ன இருக்குது அப்படின்னா இந்தியன் பாலிட்டிக்ஸ் வரும், எக்கனாமிக், ஜியோகிராஃபிக், ஹிஸ்ட்ரி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட், பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே இந்த 80 மார்க்குக்கு வருதுங்க சரிங்களா. அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டிக்ஸ் ஒரு 10 கொஸ்டின், எக்கனாமிக்ஸ் ஒரு 10 மார்க்கு, ஜியோகிராஃபி ஒரு 10 மார்க்கு, ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ஒரு 20 கொஸ்டின், பயாலஜி ஃபிசிக்ஸ் ஒரு 5-5 கொஸ்டின், கெமிஸ்ட்ரி ஒரு 3 கொஸ்டின், மேக்ஸுக்கு வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 7 கொஸ்டின்ஸு சரிங்களா. ஸோ இந்த அடிப்படையில் தாங்க கேட்க போகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஐடியா வரும். இப்போ வந்து நீங்கள் ஜெனரல் ஸ்டடீஸில் எது உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டோ அதை கொஞ்சம் படிங்க. ஏன்னா ஒரு ஆவரேஜ் இப்போ சயின்ஸு பார்த்தீங்கன்னா 3 இது படிக்கணும், ஃபிசிக்ஸு, பயாலஜி, கெமிஸ்ட்ரி. அப்போ கேட்டாலே அவ்வளோ மாதிரி தான் வருது. அப்போ நீங்கள் எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, ஜியோகிராஃபி கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னா அது கொஞ்சம் நல்லா படிங்க. நான் ஹிஸ்ட்ரி ஐஎனம் வந்து ரொம்ப கடல் கண்டாக இருக்கும். ஸோ எது எது ஈஸியஸ்ட் மெத்தடு நம்ம கொஞ்சம் பிடிச்ச சப்ஜெக்ட்னா அதில் கொஞ்சம் நல்லா எடுத்துட்டிங்கன்னா ஓரளவு உள்ளே ஓடிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 170 மதிப்புன்னு வச்சுருக்காங்க, அது 200 கொஸ்டின்னு 170 மார்க்கு. 170 நீங்கள் 135 தாண்டிட்டாலே வேலை கிடச்ச மாதிரி நினச்சிக்கோங்க. 170 130 மேலே அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் உங்களுக்கு வேலை கிடச்ச மாதிரிங்க. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்கள் உள்ளு வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 15 நாள் இதையே ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, கண்டிப்பாக வந்து வெற்றி பெறலாம். நிறைய பேர் கேட்பீங்க எங்கே எனக்கு கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டு, கோஆப்ரேட்டிவ் கிரெடிட்டு மற்றும் பேங்கிங்கு, கூட்டுறவு கணக்கு, அப்புறம் கணினி அடிப்படை. ஸோ இதுக்கெல்லாம் இந்த ஸ்டடி மெட்டீரியல் இல்லைங்க அப்படின்னு போனால் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் இதுக்காண்டியே ஸ்பெசிஃபிக்காக இந்த சிலபஸை பார்த்து எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் ஒரு சில பேர் கேட்பீங்க எங்க 15 நாள் இருக்குது, இதுக்காக நான் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கணுமானா, படிங்க சரிங்களா. நீங்கள் இப்போ வாங்கி படிக்கிறது அடுத்த மத்திய கூட்டுறவு வங்கி வரப்போகுது, ஜனவரியில் வரப்போகுதுன்னு யார் நான் சொல்லலைங்க. இப்போ கோர்ஸ் வந்து கரஸில் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் எழுதி முடித்தோடனே ஜனவரியில் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வரும், அப்புறம் நகர்ப்புற கூட்டுறவு வங்கிக்கு தனியாக எடுக்க போகிறாங்க. அப்போ வந்து அடுத்தடுத்து நமக்கு ரெக்ரூட்மெண்ட் வருது. அப்போ இப்போருந்து நம்ம படிச்ச ஆரம்பிச்சோன்னா ஏதாவது ஒன்றில் வந்து நீங்கள் வேலைக்கு உட்கார மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா. அப்போ நீங்கள் மெட்டீரியல் வாங்கி படிக்கிறது எதுக்கு வீண் போகாதுங்க. அப்படியே இல்லாட்டி கூட நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் படிக்கிறீங்களே இது தான் குரூப் 4 கேட்குறாங்க, குரூப் 2 இதான் வரப்போகுது. அப்போ நீங்கள் படித்தது இப்போ மெட்டீரியல் வாங்கி படித்தது படிக்கிறது எதுக்கு வீண் போகாது சரிங்களா. நீங்கள் குரூப் 4 அதை பயன்படுத்திக்கலாம், குரூப் 2 பயன்படுத்திக்கலாம். அதனால் 15 நாள் இருக்குது, ஏன் படிப்போம் அவ்வளோதான் நம்மளால எழுத முடியாதுன்னா அப்ளை பண்ணுற எல்லாருமே இதே நிலைமையில தான் இருக்காங்க. அப்ளை பண்ண ஒரு 500 பேர் நல்லா படிப்பாங்கன்னு சொன்னல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், அவங்களுடைய நிலைமை இதுதான். ஸோ என்ன அவங்களுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அவ்வளோதான்.
ஸோ நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜராக வந்து டெய்லி ஒரு 8 மணி நேரம் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்கில் வேலை பார்க்கலாங்க, சரிங்களா? ஸோ இது ஒரு ஒரு டிப்ஸாக வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக வந்து வேலை வாங்கிடலாம், ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து உங்களை திசை திருப்பாங்க. திசை திருப்பாங்கன்னு எப்படின்னா, டே நீ என்ன இருந்தாலும் காசு வாங்கி தான் போட போகிறாங்க அப்படின்னு உங்களே திசை திருப்புவாங்க. யார் சொல்லியும் கேட்காதுங்க, உண்மையாக நீங்கள் இருங்க. உங்களுடைய உண்மைக்கான மதிப்பு, உழைப்புக்கான மதிப்பு கண்டிப்பாக வந்து உங்களை வந்து சேரும், சரிங்களா? அதனால் வந்து நெகட்டிவிட்டி இந்த மாதிரி முடியாது, இந்த மாதிரி காசு வாங்கி தான் போடுவாங்கன்னு உங்களை நிறைய பேர் வந்து டீமோட்டிவேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நல்லா படிங்க, வேலையை வாங்கலாம். 2024 நீங்கள் ஒரு நல்லது ஒரு வேலையை போய் பெறலாம், சரிங்களா? அதனால் ஒரு 15 நாள் எஃபோர்ட் போட்டு படிங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து சில ஒரு இப்படிலாம் கேட்பாங்கன்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம். ஸோ அதை கொஞ்சம் உள்வாங்கிட்ட கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே போல் வந்து ஸ்டடி மெட்டீரியல் எனக்கு இல்லை வேணும்னு கேட்டாலும் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க வந்து இந்த டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்துருங்க. நம்ம வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் நம்மளுடைய பயணம் வந்து உங்கள் கூட தொடரும். ஸோ மீண்டும் வந்து மற்றொரு காணொலியில் நம்ம தொடருவோம். நம்ம வந்து ஃப்ரீ கிளாஸஸ் வந்து ஆன்லைனில் பார்த்துட்டே, நம்ம யூடியூப்பில் பார்த்துட்டே வரோம். அதையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் எல்லாமே மிக்சடு பண்ணி தான் வந்து உங்களுக்கு ஒன் வேர்டாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். டெய்லி 50-100 கொஸ்டின்ஸ் வருது. இன்னொரு 15 நாள்னா ஒரு 1500 கொஸ்டின் நானே ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் உங்கள் பக்கம் எஃபோர்ட் பண்ணுங்கள், நானும் எஃபோர்ட் பண்ணுறேன், வெற்றி வாய்ப்பை பெறலாம், சரிங்களா? ஸோ தொடர்ந்து வந்து இணைந்திருங்கள். மற்றொரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.